எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அதிகமாக பேசினதில்லை. என்னை எங்கள் கணவர் பேச விட்டதும் இல்லை. ஏன்னா நான் ஏதாவது பேசிடுவேன், பயப்படுவேன். முதல் காரணம் என்னென்னா நான் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். அதனால் அவர் என்னை ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்குவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேருக்கு மத்தியில் அம்மா சித்ராமாவை அக்கா மாரியம்மக்கா சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையில நான் எவ்வளோ பாடல்கள் கேட்டிருக்கோம், நாங்கள் கரகாட்டத்தில் பாடியிருக்கோம். ஆனால் அம்மாவை நேராக பார்த்ததில்லை, அதான் மெயின் சந்தோஷம். இதோட என்னென்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வருவாங்க. ஒரு நாள் நான் தூங்கிட்டேன், அம்மா வந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ரீதா அம்மா வந்திருக்காங்க, என்னை ஏன் எழுப்பலை, நீங்கள் ஏன் என்னை போட்டோ எடுக்க கூட்டிகிட்டு போகல அப்படின்னு அவர்கிட்ட நான் சண்டை போடுறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. நிறையா பேர் வந்திருக்காங்க, நாட்டுப்புற கலையிலையும் சரி, கராட்டை கலையிலையும் சரி, சினிமா துறையிலையும் சரி. நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா வாழ்க்கை பூரா கஷ்டம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய கஷ்டத்தை தான் அணிவிச்சிருக்கோம், சந்தோஷத்தை தான் அணிவிச்சதே கிடையாது. ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு சின்ன பிள்ளையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. தயவுசெய்து இது வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இவ்வளோ பெரிய மைக்கு மேடை போட்டு சொல்லிட்டு இதை வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க. என்னம்மா நீங்கள் இல்லை, நம்ம இங்கே பேசுகிறதோட விட்டுருவோம், வெளியில் போய் சொல்லிடாதீங்க. தயவுசெய்து கேமராக்காரவங்களுக்கு தான் சொல்கிறேன், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையா மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் எங்கள் வீட்டுக்காருக்கு 16 வயசு, எனக்கு 15 வயசு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் இந்த குடும்பத்தை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எத்தனையோ பேர் நாட்டுப்புற கலையிலையும் சரி, கராட்டத்துலேயும் சரி, அந்தோனியும் ரீதாவும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு நினச்சவங்க நிறையா பேர். ஏன்னா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் அப்போ எனக்கு பிடிக்காது, கண்டிப்பாக பிடிக்காது. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கொடூரமாக இருப்பார், ரொம்ப கொடூரமாக இருப்பார். எங்கள் அம்மா அப்பா என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு அவரை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. சத்தியமாக நான் உண்மையிலே அவரை கட்டுவேன்னு ஆசைப்படலை. எவ்வளோதான் எனக்கு ரெக்கமெண்டு. ஐயோ நீங்கள் பேச பேச அவர் கண் கலங்குறாரு. என்ன நீங்கள் போங்க. நான் எப்பயுமே ரெண்டு பேரும் உண்மையாக தான் பேசிக்குவேன். ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு ஒளி மறைவே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் இருந்தனால எங்களுக்கு அந்த வாழ்க்கையோட அனுபவம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா கற்றுக்கிட்டோம், நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். சின்ன பிள்ளையில அவருக்கு 16 வயசுனா எனக்கு 15 வயசுனா எப்படி இருந்திருப்போன்னு பாருங்களேன். அறியாத வயசு. அந்த டயத்தில் நாங்கள் கராட்டை கலையில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்னையும் கூட்டிக்கிட்டு அந்த அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், இங்கே வாங்க அந்தோனி சார், இங்கே வாங்க, இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்களேன், கொஞ்சம் வாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பக்கத்தில் நீங்கள் சப்போர்ட்டாக பேசுவாங்க, கொஞ்சம் வாங்க. இல்லை என்னோடய வாழ்க்கையிலையும் நான் சொல்லிக்கணும்ல, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இவர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் உண்மையிலே சத்தியமாக அவருக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இவரை வேணான்னு தான் சொல்லுவேன். அவர் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே வேண்டாம், நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க, நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு அவர் வீட்டில் சண்டை போட்டிருக்கேன், நிறையா விஷயத்தை சண்டை போட்டிருக்கேன். கராடத்தில் நல்ல ரசிகர்கள், நல்லா ஆடுறோம், நல்ல பேர் இருக்குது, நம்மளுக்காண்டி ஒரு மக்கள், நம்மளுக்காண்டி ஒரு ரசிகர், நீங்கள் ஏன் சினிமாவுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க, நம்மளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதுல்ல, நம்ம பாட்டுக்கு சம்பாரித்து சேஃப்டி ஆகிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் சினிமான்னு அலையிறீங்க அப்படின்னு நான் சண்டை போட்டிருக்கேன். நிறையா வர சினிமாவுக்கு வரக்கூடாத அளவுக்குலாம் தடுத்துருக்கேன். நான் உங்களோட வாழவே மாட்டேன், நீங்கள் கராடத்தை விட்டுட்டு சினிமாவுக்கு போனீங்கன்னா நான் உங்களோட வாழ மாட்டேன் அப்படின்லாம் நான் நிறையா பேசியிருக்கேன். அதெல்லாம் அவர் தவிர்த்து என்னை கராடத்தில் ஆட வச்சுட்டு இவருக்கு பதில் வேறு யாராவது எனக்கு ஜோடியாக போட்டு விடுவார். அப்போயும் சண்டையோடு போவேன், நீங்கள் அந்த இடத்துல வரல, ஆட போகிறோம் பாருங்கள், காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நான் சண்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த இடத்துல நடக்கும், ஆட வச்சு விடிய விடிய ஆட வச்சு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், நான் சொல்லுவேன், ஐயா என் புருஷன் சினிமாவுக்கு நடிக்க போயிருக்காருயா, நான் அதனால் வேறு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கையா, அப்போ அது சினிமாவுக்கு போயிருக்கானா, அப்போ அடுத்த வருஷம் ஆடுவாரா, அடுத்த வருஷம் ஆடுவார்னு நீ எழுதி கொடு, அந்தோனி ரீதாவும் இந்த ஊரில் சும்மா செட் அடிக்கிறேன்னு சொல்லுங்கள், கராட்டை நடத்துகிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எழுதிலாம் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்திலலாம் ஜெயிச்சு இன்றைக்கி என் புருஷன் சினிமாவில் வளர்ந்து நிற்கிறாருன்னா அவரோட உழைப்பு மட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இதில் என்னோடய உழைப்பு அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. எனக்கு அவர் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. குடும்பத்துலேயும் சரி, சினிமாவிலையும் சரி, நாட்டுப்புற கலையிலையும் சரி. இன்றைக்கி வந்து நான் ஆடினவ தான் நான், ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பாடகியாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். சரி, அப்படியே சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்கிறேன், பாடுவோம். இதில் என்ன ஒரு காரணம்னா, அண்ணன் வேல்முருகன் அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து சினிமாவில் நிறைய என்னை பாட வச்சுருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு நாட்டுப்புற சாங்கு நாங்களே சொந்தமாக எங்கள் வீட்டுக்காரவங்க எழுதி இசையமைச்சு அந்த முதல்ல நான் பாடியிருக்கேன் ஆல்பம் சாங்கு. ரெண்டாவதாக நான் வளர்ந்தது வந்து விஜய் டிவி மூலமா அம்மா ரோபாமா தான். எனக்கு மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் ஒரு நல்ல அடையாளத்தை காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றிம்மா. எனக்காக எங்கள் வீட்டுக்காரு நாட்டுப்புற சாங்கு நிறையா எழுதி கொடுத்து இசையமைச்சு நான் ரசித்து பாடியிருக்கேன். முதலாக எனக்கு அவர் பாடல் எழுதுனது வந்து நம்ம சென்னை வடபழனி பஸ் ஸ்டாண்டில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவுக்கு அவர் வந்து இங்கே வந்தப்போ அவர் கையில் காசு இருக்காது, தூங்க இடம் இருக்காது, பட்டினியாக இருப்பார். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படிம்பேன். ரீதா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிற ரீதா, எங்கே படுக்கிறதுன்னு தெரியல, எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல ரீதா, செலவு கூட காசு இல்லாமல் நான் இருக்கிறேன் ரீதா அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் நான் ரொம்ப கோவப்படுவேன். ஏங்க இதுக்கு தாங்க சொன்னேன், நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறேன், கேட்குறீங்களா? சரி முன்னாடி சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு காசு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நகையை அடகு வச்சு அவருக்கு நான் 2000 பணம் அனுப்புவேன். அவர் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி பஸ்ஸுக்கு காசு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டு அந்த டயத்தில் எனக்கு ஒரு பாடல் எழுதி பாடுறதுக்கு பாடி காமிக்கிறார். ஃபோனில், வீட்டு ஃபோனு தான், அப்போ பாடி காமிக்கிறாரு. ரீதா உனக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்க ரீதா அப்படின்னு சொன்னார். சரிங்க அந்த பாட்டை பாடுங்க அப்படிங்கும்போது நம்ம விஜய் டிவியில் வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்க பாடி இன்றைக்கி அந்த பாட்டு உலகம் பூரா கேட்குறாங்க. எங்களோட பாடல் என்னோடய குரலில் நான் ஆல்பம் சாங்கில் பாடியிருக்கேன். அந்த பாடல் தான் எனக்கு முதல் என்னோடய கணவர் கொடுத்தது. அந்த பாடலை நான் பாடி கேட்டேன். நிறைய ஆல்பம் சாங் எனக்காக எழுதி பாடியிருக்கிறேன். சினிமாவில் வந்து நான் முதலாக பாடின பாடல் வந்து ஜிகர் தண்டாவில் கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சாலாம் காலைக்கு கண்ண கட்டினா சின்னதா சின்னதா பூத்திச்சி பூவா போக போக ஜல்லி கட்டித்தான் ஒத்த கிளியா சிக்கிக்கிச்சு வித்த புளியா மாட்டிக்கிச்சு கண்ணம்மா. என்ன ஜோடி பொறுத்த பாத்தீங்களா? உண்மையிலே என் மனைவியும் பாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சான்றால்டன் சாருடைய இசையில ராசா மகராசா எங்கையா ஓ ராசாங்கம் சரியா சொல்லையா கண்ணோடி நீ இருந்த கண்மூடியா பறந்த ராணி நீ ராணி நிறைய பாடி இருக்கிறாங்க. இது நைட் வரைக்கும் போக போல இருக்கேன். பாடுங்க பாடுங்க. தங்கரதம் படத்தில மொட்டை தலை மச்சானுக்கு முடியிருந்த அழகு தங்கரதம் போல ஒரு ஸ்டீல் பாடி உடலு இங்கிலீஷு தெரியாத ஜேம்ஸ் பாண்டு இவரு இந்தியாவில் பிறந்து வந்த ஓபாமாவு இவரு. இப்பொழுது நான் வடபழனியில் எழுதின பாட்டை மனைவி பாட போகிறாங்க. இப்போ வந்து சமயத்தில் எனக்கு வந்து ஒரு பாடல்கள் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடலும் எனக்கு நல்லா ரீச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மூச்சு இருக்கிற வரலையும் என் கணவர் எழுதிக்கிட்டே இருக்கணும், நான் பாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோடய சந்தோஷம், கனவு, லட்சியம் எல்லாமே. ஜோடி பொருத்தம் சூப்பர் இல்லை? ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விழா வந்து கலகல பாய்க்கிட்டீங்க. மச்சா மச்சா ஆசா மச்சா எப்பத்தா வர போற உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது நான் பூ முடிச்சு பொட்டு வச்ச ஓ வரவுக்காகத்தான் கட்டில் போட்டு காத்திருந்தேன் वो उरव कागता एपता वर पोरे उल्लो एंगिदु अंद ओरु नोडिक्काग उसुरु वाडुदु एपता वर पोरे उल्लो एंगिदु अंद ओरु नोडिक्काग उसुरु वाडुदु அதாவது இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா என் மனைவி நான் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மேடையில் என்ன அந்த வயசில் கல்யாணம் பண்ணாலும் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் 35 வருஷம் எனக்கு 45 வயசு ஆகுது இந்த தொழிலில் 35 வருஷமாக இருக்கும் நான் 93 என் கல்யாணம் ஆனிச்சு அதுலேருந்து என் மனைவியை பிரிஞ்சதே இல்லை குழந்தைங்க பெற்று போட்டு கூட எங்கள் அக்கா எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் போய் ஊராக போய் எங்கள் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் என் மனைவிக்கு கால் வலி அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப காலத்துக்கு ஆட வைக்கக்கூடாது அவங்க நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்கள மகாராணி மாதிரி வச்சு வாழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகவே அவங்கள குடும்ப பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்படைச்சி விட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன் இங்கே வந்து அப்போ தான் யோசிக்கிறேன் நம்ம எப்போவுமே பொண்டாட்டி விட்டு பிரிய மாட்டோமே நம்ம எப்போதுமே பிரிஞ்சு வந்து இருக்கிறோமே அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து என்னை நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் அந்த வடபழனி அந்த பஸ்டிப்பில் உட்கார்றது இருக்கும் அதில் உட்காந்து எழுதிட்டு என் மனைவிட்ட நான் பாடி காட்டினேன் எந்த பாட்டு எழுதினாலுமே என் மனைவிட்ட பாடி காட்டுவேன் நான் பாடினா யாரெல்லாம் தட்டி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டலாம் அடிக்கடி பாடி காட்டுவேன் நான் வளரணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எழுதின பாட்டு இந்த இவங்க பண்ண ஒரு சந்தோஷமான செய்திகளை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் சொல்ல எல்லாத்தையும் மறந்துடுங்க கேட்டுக்கிறேன் நன்றி 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 ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நான் எடுக்கலை நான் எடுத்து நடத்தலை கடவுளும் அம்மா சித்ரா அம்மா அவர்களும் தான் அவங்க ஒப்புதல் கொடுத்தனால தான் அந்த விழாவே நான் எடுக்கிறதுக்கு முன் நின்று நான் வந்தேன் அம்மாவை கேட்டுக்கிட்டு தான் தேதி வச்சேன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன் மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டேன் அவங்க எங்கள் தாய் நம்ம கலை தாய் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாத்துக்கும் இருக்கணும் வேண்டிக்கிறேங்கம்மா நன்றிங்கம்மா இந்த நிகழ்ச்சியில் அப்படியே கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருந்தவங்களை அப்படியே 2 பேரும் சேர்ந்து உற்சாகப்படுத்திட்டாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஹாப்பியோடு எப்போவுமே இருக்கணும் நீங்கள்